வணக்கம். பொதிக செய்திகளுக்காக முகமது ரியாசுதீன். தலைப்புச் செய்திகள். கோவிட் தொற்றால் ஏற்பட்டுள்ள சவாலை எதிர்கொள்ள அவசரகால நிதிக்கு பொதுமக்கள் பங்களிப்பை வழங்க வேண்டும், பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள். மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார். கோவிட் குறித்து பேசப்போவதாக டுவிட்டரில் பிரதமர் தகவல். இடம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு நிவாரண முகாம்களை அமைக்க அனைத்து மாநில அரசுகளுக்கும் மத்திய அரசு வலியுறுத்தல். தமிழகத்தில் கோவிட் தொற்று தடுப்பு பணிகளுக்காகவும் பாதிப்பை ஈடு செய்யவும் 9,000 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கீடு செய்ய பிரதமருக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடிதம். கோவிட் தொற்றால் உலகம் முழுவதும் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 30,000 கடந்தது. இத்தாலி ஸ்பெயினில் அதிக உயிரிழப்புகள். கோவிட் நிவாரண நிதிக்கு 50 லட்சம் ரூபாய் நன்கொடை வழங்குவதாக இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அறிவிப்பு. விரிவான செய்திகள். கோவிட் தொற்றால் ஏற்பட்டுள்ள சவாலை எதிர்கொள்ள அவசரகால நிதிக்கு பொதுமக்கள் பங்களிப்பை வழங்குமாறு பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். கோவிட் தொற்றை எதிர்கொள்ள மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இந்நிலையில் தொற்றை தடுக்க மக்கள் தங்களால் இயன்ற சிறிய தொகையானாலும் அதை நிதியுதவியாக அளிக்கலாம் என பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். PM கேர்ஸ் என்ற 2121 PM 2020202 கணக்கு எண் உள்ள வங்கிக் கணக்கில் பொதுமக்கள் பணத்தை செலுத்தலாம் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். புதுதில்லி பாரத ஸ்டேட் வங்கியின் பிரதான கிளையில் இந்த வங்கிக் கணக்கு உள்ளதாகவும் இதன் IFSC குறியீட்டு எண் SBI எண் 00000691 என்றும் ஸ்விஃப்ட் குறியீட்டு எண் SBI NIN BB104 எனவும் பிரதமர் கூறியுள்ளார். மேலும் PMIndia.gov.in இணைப்பின் வழியாக டெபிட் மற்றும் கிரெடிட் கார்டுகள் மூலமாகவும் இணையவழி பணப்பரிமாற்றம் UPI உள்ளிட்டவற்றின் மூலமும் நிதியுதவி வழங்கலாம் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். இக்கட்டான இந்த சூழலில் அரசுக்கு உதவுமாறும் ஆரோக்கியமான இந்தியாவையும் வளமான எதிர்கால தலைமுறையையும் உருவாக்க பங்களிப்பை வழங்குமாறும் பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி வானொலி மற்றும் தூர்தர்ஷன் வாயிலாக தமது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் எனப்படும் மனதின் குரல் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது. ஒவ்வொரு மாதத்தின் இறுதி ஞாயிற்றுக்கிழமைகளிலும் பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களிடையே தமது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு வருகிறார். இன்று பிரதமர் ஆற்றும் உரை 63வது மன் கி பாத் நிகழ்ச்சியாகும். தற்போது உலகம் முழுவதும் கோவிட் தொற்றால் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகள் குறித்து இன்றைய மனதின் குரல் நிகழ்ச்சியில் தாம் பேச உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி டுவிட்டர் செய்தியில் தெரிவித்துள்ளார். அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளும் பிரதமரின் உரையை அஞ்சல் செய்யும். வானொலி, தூர்தர்ஷன், பிரதமர் அலுவலகம், தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் ஆகியவற்றின் YouTube அலைவரிசைகளிலும் பிரதமரின் உரை ஒலிபரப்பாகும். கோவிட் தொற்றை எதிர்த்து நாடு போராடி வரும் நிலையில் இதற்கான மத்திய நிவாரண நிதிக்கு அனைத்து பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தங்களது நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 1 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்வார்கள் என்று பிஜேபி தலைவர் JP நட்டா தெரிவித்திருக்கிறார். பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் தங்களது 1 மாத ஊதியத்தை இந்த நிவாரண நிதிக்கு வழங்குவார்கள் என்றும் அவர் கூறினார். இதற்கிடையே கோவிட் தொற்றை தடுக்க மத்திய அரசுக்கு உதவும் வகையில் தங்களது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து குறைந்தபட்சம் 1 கோடி ரூபாயை ஒதுக்குவதற்கான விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து அனுப்புமாறு அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். இதற்கான ஒப்புதல் கடிதத்தை மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகத்திற்கு அனுப்பி வைக்குமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கோவிட் பரிசோதனை சாதனங்கள், முகக்கவசங்கள், தனிநபர் பாதுகாப்பு சாதனங்கள் மற்றும் இதர மருத்துவ சாதனங்களுக்கு இந்த நிதி பயன்படுத்தப்படும் என்று அவர் கூறினார்.
அனைத்து மக்கள் பிரதிநிதிகளும் தாங்கள் இருக்கும் இடங்களில் முழு ஊரடங்கு உத்தரவு அமலாவதை உறுதிப்படுத்தும் வகையில் செயல்பட வேண்டும் என்றும், ஊரடங்கு உத்தரவால் ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படாமல் இருக்க அவர்களுக்கான அத்தியாவசிய தேவைகள் கிடைப்பதையும் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். கோவிட் தொற்று தொடர்பாக விளக்கம் அளிக்க தேசிய அளவிலான ஆலோசனை மையத்தை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் புதுதில்லியில் நேற்று தொடங்கி வைத்தார். தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டால் உரிய ஆலோசனைகள் வழங்கப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. 9111544455 என்ற எண்ணை தொடர்பு கொண்டால் உரிய விளக்கம் அளிக்கப்படும் என்றும், தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையால் இந்த மையம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. வாட்ஸ்அப், ஸ்கைப் போன்றவற்றின் மூலமாகவும் ஆலோசனைகள் பெற இயலும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர தேசிய மருத்துவக் கல்லூரிகள் கூட்டமைப்பு சார்பில் 50 மருத்துவக் கல்லூரிகளை இணைக்கும் வகையில் ஒரு ஆலோசனை மையம் ஒன்றும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. வாட்ஸ்அப், ஸ்கைப், கூகுள் டியூ போன்ற சமூக வலைதளங்கள் மூலமாக வீடியோ காணொலி காட்சி மூலமாகவும் இந்த ஆலோசனைகள் வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த மையத்தில் 6 மருத்துவ நிபுணர்கள் இருப்பார்கள். அவர்கள் கோவிட் குறித்த கேள்விகளுக்கு பதிலளிப்பார்கள். இந்த மையம் நாடு முழுவதும் உள்ள 50 மேற்பட்ட மருத்துவக் கல்லூரிகளுடன் இணைக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே தீவிர நுரையீரல் பாதிப்பால் அவதிப்படும் நோயாளிகளில் 10% பேருக்கு கோவிட் தொற்று இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா ஆகிய 3 மாநிலங்களில் 3 நோயாளிகளுக்கு இந்த பரிசோதனை செய்யப்பட்டபோது இது தெரிய வந்ததாக மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலின் தொற்றுநோய் தடுப்பு பிரிவுக்கான தலைமை அதிகாரி ராமன் ஆர் கங்காதர் தெரிவித்தார். 110 நோயாளிகளில் 10 பேருக்கு கோவிட் தொற்று பரவியிருப்பது சோதனையில் தெரிய வந்ததாகவும் அவர் கூறினார். அதே நேரத்தில் இது சமூக தொற்று இல்லை என்றும் அவர் உறுதிபட தெரிவித்தார். ஏற்கனவே நுரையீரல் பாதிப்புடன் இருப்பவர்கள் தங்களுக்குள்ள பிரச்சினைகளை மருத்துவரிடம் தெரிவித்தால்தான் தடுப்பு நடவடிக்கைகளை உரிய நேரத்திற்குள் செய்ய முடியும் என்றும் அவர் கூறினார். நாடு முழுவதும் நுரையீரல் பாதிப்புக்காக மருத்துவமனைக்கு வரும் அனைத்து நோயாளிகளையும் பரிசோதிக்க அரசு முடிவு செய்தபோது அவர்கள் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டிருப்பது அடுத்தடுத்து தெரிய வந்தது என்றும் அவர் கூறினார். காய்ச்சல், தொண்டைவலி மற்றும் மூச்சு விடுவதில் சிரமம் ஆகியவை இருந்தால் மருத்துவமனையை அணுக வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். கோவிட் தொற்றை தடுப்பதற்கு நாடு முழுவதும் 21 நாள் ஊரடங்கு கடைபிடிக்கப்படுவதால் பாதிக்கப்பட்டுள்ள இடம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு நிவாரண முகாம்களை அமைக்குமாறு அனைத்து மாநில அரசுகளையும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியின் அறிவுறுத்தலின் பேரில் இந்த வேண்டுகோளை தாம் விடுப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருக்கிறார். ஊரடங்கு காலத்தில் அந்த தொழிலாளர்களுக்கு உணவு, இருப்பிடம் மற்றும் இதர அத்தியாவசிய தேவைகளை இந்த முகாம்களில் மாநில அரசுகள் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். நிவாரண முகாம்களை உடனடியாக அமைக்குமாறு அனைத்து மாநில அரசுகளுக்கும் மத்திய உள்துறை அமைச்சக செயலாளர் கடிதம் அனுப்பியுள்ளார். இடம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கான நிவாரண முகாம்கள் எந்த இடத்தில் அமைக்கப்படும் என்ற தகவலை மாநில அரசுகள் விரிவான அளவில் விளம்பரம் செய்ய வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். நெடுஞ்சாலைகளில் இதுபோன்ற முகாம்களை அமைக்கலாம் என்றும், அங்கு கூடாரங்கள் அமைத்து தொழிலாளர்களை தங்க வைக்கலாம் என்றும் மத்திய அரசு யோசனை தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் அந்த கூடாரங்களில் தொழிலாளர்கள் நெருக்கமாக இல்லாமல் இடைவெளி விட்டு அமரும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்றும், மருத்துவ பரிசோதனைகளுக்கும் ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்றும் உள்துறை அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. பணப்புழக்கத்தை உறுதி செய்ய வங்கிகளிடம் வலியுறுத்தப்படும் என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். இது தொடர்பாக டுவிட்டரில் நேற்று அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நாடு முழுக்க ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டிருந்தாலும் வங்கிகள் தங்களது பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக கூறியுள்ளார். ஊரடங்கு அமலில் உள்ள போதும் வங்கி பணம் வாகனங்கள் மூலம் எடுத்துச் செல்லப்படுவதற்கு மாநில அரசுகள் முழு ஒத்துழைப்பு வழங்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். வங்கி மற்றும் ஏடிஎம்கள் மூலம் மக்களுக்கு தேவையான பணம் உரிய நேரத்தில் கிடைக்க வங்கிகள் உறுதி செய்யும் வகையில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அதே சமயம் வங்கிகளுக்கு வரும் வாடிக்கையாளர்கள் உரிய இடைவெளியை பின்பற்றுமாறும், கூடுமானவரை டிஜிட்டல் முறையில் பணப்பரிமாற்றம் செய்யுமாறும் தொடர்ந்து பொதுமக்களுக்கு வலியுறுத்தப்பட்டு வருவதாக அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். ஊரடங்கு உத்தரவிலிருந்து வேளாண் மற்றும் அது தொடர்புடைய தொழில்களுக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் விவசாயிகள் சந்திக்கும் பிரச்சினைகளை அறிந்த பின்னர் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் கூறினார்.
அறுவடையை சீராக மேற்கொள்ளவும் உணவுப் பொருட்களை கொள்முதல் மையங்களுக்கு கொண்டு செல்லவும் இது உதவும் என்று அவர் தெரிவித்தார். ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ளபோது விவசாயிகள் சந்தித்து வரும் இடர்பாடுகளை அரசு உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் எந்தவித சிக்கலும் இல்லாமல் அறுவடையை முடிக்க ஏற்பாடு செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். வேளாண் பொருட்களை கொள்முதல் செய்யும் பணி, குறைந்தபட்ச ஆதார விலை வழங்குதல் உள்ளிட்டவை ஊரடங்கு உத்தரவிலிருந்து தளர்த்தப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். மத்திய மற்றும் மாநில அரசுகளின் வேளாண் விளைபொருள் சந்தை பணிகள் எந்தவித இடையூறுமின்றி நடைபெற உரிய ஏற்பாடுகள் செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இதேபோல் வேளாண் பணிகள் தங்கு தடையின்றி நடைபெற உரம், விதை, மற்ற இடுபொருட்களின் விநியோகம், உழவு கருவிகள் மற்றும் சாதனங்களை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்வதிலும் எந்தவித இடையூறும் இல்லாமல் பார்த்துக் கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். உலகையே அச்சுறுத்தி வரும் கோவிட் தொற்றால் இந்தியாவில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 918 அதிகரித்துள்ளது. நாடு முழுவதும் இந்த தொற்று பாதிப்புக்கு 20 பேர் உயிரிழந்துள்ளனர். 66 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் நேற்று மட்டும் 14 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அந்த மாநிலத்தில் பாதிப்புக்கு உள்ளானோர் எண்ணிக்கை 167 அதிகரித்துள்ளது. கர்நாடகாவில் 55 பேரும், தெலங்கானா மற்றும் ராஜஸ்தானில் தலா 48 பேரும், குஜராத் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் தலா 45 பேரும் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கேரளாவில் நேற்று மேலும் 6 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதை அடுத்து அங்கு பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 168 அதிகரித்துள்ளது. 11 பேர் குணமடைந்துள்ளனர். கேரளாவில் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்ட 69 வயது நபர் ஒருவர் நேற்று உயிரிழந்தார். எர்ணாகுளம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் ஏற்கனவே இருதய நோய் மற்றும் உயர் ரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதற்கிடையே கோவிட் தொற்று பரிசோதனைக்காக 15 தனியார் ஆய்வகங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் கூறியுள்ளது. இது தவிர 121 அரசு ஆய்வகங்களில் கோவிட் தொற்று தொடர்பான பரிசோதனை மேற்கொள்ளப்படுவதாகவும் அந்த கவுன்சில் வெளியிட்ட தகவல் தெரிவிக்கிறது. இவற்றின் மூலம் ஒரு நாளைக்கு 12,000 பேரின் மாதிரிகளை பரிசோதனை செய்ய முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 42 அதிகரித்துள்ளது. மேலும் 48 பேர் தொடர் கண்காணிப்பில் இருப்பதாக மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. ஏற்கனவே 39 பேருக்கு தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்ட நிலையில் நேற்று மேலும் 3 தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து இந்த எண்ணிக்கை 42 அதிகரித்துள்ளது. சென்னை மேற்கு மாம்பலத்தைச் சேர்ந்த வாலிபர் ஒருவருக்கு கோவிட் தொற்று பரிசோதனையில் தெரிய வந்துள்ளது. இதனை மாநில சுகாதாரத்துறை செயலர் பீலா ராஜேஷும் உறுதிப்படுத்தியுள்ளார். இதனிடையே தமிழகத்தில் 88,965 பேர் தனிமைப்படுத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வெளிநாடு மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து திரும்பிய 209,284 பேருக்கு மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் மாநிலம் முழுவதும் 12,955 படுக்கைகளுடன் தனி வார்டுகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கோவிட் தொற்று தடுப்புப் பணிகளுக்காகவும் பாதிப்பை ஈடு செய்யவும் 9,000 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கீடு செய்யுமாறு பிரதமர் நரேந்திர மோடியை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக நேற்று அவர் பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில், பிரதம மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா திட்டத்தில் நிவாரண உதவிகள் அறிவிக்கப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது என்றும் கூறியுள்ளார். ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ள வட்டி குறைப்பு மற்றும் இதர அறிவிப்புகளும் பொதுமக்களுக்கு பெரும் உதவியாக அமையும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் தமிழகத்தில் பாதிப்பை ஈடு செய்யவும் தடுப்பு நடவடிக்கைகளுக்காகவும் மேலும் 9,000 கோடி ரூபாய் தேவை என்றும் அதனை ஒதுக்கீடு செய்யுமாறும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் கோவிட் தொற்று தாக்குதல் 2 நிலையில் உள்ளதாகவும் தொடர்ந்து இந்த தொற்று பரவலை தடுக்கும் நடவடிக்கையில் மாநில சுகாதாரத்துறை தீவிரமாக ஈடுபட்டு வருவதாகவும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் நேற்றிரவு கொரோனா நோய் தடுப்பு நடவடிக்கைகளுக்காக அமைக்கப்பட்டுள்ள 170 படுக்கைகள் கொண்ட தனிமைப்படுத்துதல் பிரிவை அவர் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் விஜயபாஸ்கர், மத்திய அரசின் அறிவுறுத்தலின் பேரில் மாநிலத்தில் தொற்று தடுப்பு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். மத்திய மாநில அரசுகள் எடுத்து வரும் இந்த நடவடிக்கைகளுக்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பை அளிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார்.
கோவிட் தடுப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களுக்கு உணவு மற்றும் தேவையான வசதிகள் கிடைப்பதற்கு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். கோவிட் தொற்று பரவலை தடுப்பதற்கு தேவையான உபகரணங்கள் வாங்க 25 லட்சம் ரூபாய் நிதியுதவியை திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரியிடம் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் வழங்கினார். மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து திருவள்ளூர் மற்றும் மாவட்டம் முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் வைரஸ் தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து சட்டமன்ற உறுப்பினர் கேட்டறிந்தார். மேலும் தமது சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து திருவள்ளூர் அரசு மருத்துவமனை மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு மருத்துவ உபகரணங்கள் வாங்க 25 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்ததாகவும் அதற்கான கடிதத்தை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கியதாகவும் ராஜேந்திரன் தெரிவித்தார். இதேபோல் ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான தமோ அன்பரசன் தமது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 25 லட்சம் ரூபாய் வழங்குவதற்கான கடிதத்தை காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் பொன்னையாவிடம் வழங்கினார். ஆலந்தூர் தொகுதிக்கு உட்பட்ட மக்களுக்கு வைரஸ் தடுப்பு பணிகளுக்கு தேவைப்படும் உபகரணங்களை வாங்கிக் கொள்ள இந்த நிதியை பயன்படுத்துமாறு மாவட்ட ஆட்சியரை அவர் கேட்டுக்கொண்டார். ஈரோடு மாவட்டத்தில் காவல்துறையினருக்கு கோவிட் தொடர்பாக மருத்துவ பரிசோதனை நடைபெற்றது. மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சக்தி கணேசன் உத்தரவின் பேரில் அந்தியூர், பர்கூர், வெள்ளித்திருப்பூர் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினருக்கு இந்த பரிசோதனை நடத்தப்பட்டது. அந்தியூர் அரசு மருத்துவமனையில் மருத்துவர் கவிதா தலைமையிலான குழுவினர் பரிசோதனை நடத்தி நோய் தொற்றிலிருந்து அவர்கள் தங்களை தற்காத்துக் கொள்ளும் வழிமுறைகள் குறித்து எடுத்துரைத்தனர். தருமபுரி மாவட்டத்தில் கொரோனா வைரஸ் தடுப்பு பணிகளில் காவல்துறையின் வருண் வாகனம் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. மாவட்டத்திற்குட்பட்ட பல்வேறு கிராமப் பகுதிகளில் கிருமி நாசினி தெளிப்பு மற்றும் தூய்மை பணிகளில் காவலர்களும் சுகாதாரத்துறை பணியாளர்களும் ஈடுபட்டுள்ளனர். தருமபுரி 4 ரோடு, பேருந்து நிலையம், காய்கறி சந்தை உள்ளிட்ட பகுதிகளில் வருண் வாகனத்தின் மூலம் கிருமி நாசினி திரவம் பீச்சி அடிக்கப்பட்டு தூய்மைப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த பணிகளை மாவட்ட ஆட்சியர் மலர்விழி, காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜன் உள்ளிட்டோர் ஆய்வு செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் வெளிநாடுகளிலிருந்து 4125 பேர் திரும்பியிருப்பதாகவும் இவர்களில் 1092 பேர் ஒரு மாதம் வரை தனிமைப்படுத்துதல் காலம் முடிவடைந்து கொரோனா தொற்று அறிகுறி இல்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ் தெரிவித்தார். எஞ்சிய 3000க்கும் மேற்பட்டோர் அவரவர் வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டு சுகாதாரத்துறையினரின் தொடர் கண்காணிப்பில் இருந்து வருவதாகவும் யாருக்கும் வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்படவில்லை என்றும் ராமநாதபுரத்தில் செய்தியாளர்களிடம் அவர் கூறினார். மேலும் மங்களூரிலிருந்து ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு திரும்பிய 650 மீனவர்களையும் தனி இடத்தில் வைத்து சிகிச்சை அளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். முன்னதாக தங்கச்சிமடம் பகுதியில் போதிய இடைவெளி இல்லாமல் கூட்டமாக நின்று மருந்து வாங்கியதால் சம்பந்தப்பட்ட மருந்தகத்தை சீல் வைக்க அவர் உத்தரவிட்டார். நோய் தடுப்பு முன்னெச்சரிக்கை பணிகளையும் அவர் பார்வையிட்டார். இதேபோல் நாமக்கல் மாவட்டத்திற்கு வெளிநாடுகள் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து வந்த 1947 பேரின் விவரங்கள் தயாரிக்கப்பட்டு அவர்கள் கண்காணிக்கப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சியர் மெகராஜ் தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு அனைத்து அத்தியாவசியப் பொருட்களும் கிடைப்பதை மாவட்ட நிர்வாகம் உறுதி செய்திருப்பதாக செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் கூறினார். மக்களுக்கு அவர்களது வீடுகளுக்கே சென்று பால், காய்கறிகள் உள்ளிட்ட பொருட்களை வழங்க வணிகர்கள் முன்வந்திருப்பதால் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே வரவேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். வெளி மாநிலங்களிலிருந்து சொந்த ஊருக்கு திரும்பிய திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த சுமார் 300 பேருக்கு மாவட்ட எல்லையில் தீவிர மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டத்தின் எல்லையான செங்கம் ஆனந்தவாடி பகுதிக்கு சுமார் 300க்கும் மேற்பட்டோர் வந்தனர். அவர்கள் அனைவரும் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என்று தெரியவந்தது. காவல்துறையினர் தடுப்பு வேலி அமைத்திருந்த போதிலும் அதை தாண்டி அவர்கள் மாவட்டத்திற்கு வந்தபோது அவர்களுக்கு தீவிர மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. பின்னர் அவர்கள் மாவட்டத்திற்குள் அனுமதிக்கப்பட்டனா்.
அவர்கள் அனைவரிடமும் பெயர், முகவரி உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் பெற்றுக்கொண்ட காவல்துறையினர் மற்றும் மருத்துவர்கள் 15 நாட்களுக்குள் சளி, காய்ச்சல் உள்ளிட்ட அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக அருகில் உள்ள மருத்துவமனைக்கு செல்லுமாறு அறிவுறுத்தி அனுப்பி வைத்தனர். காஞ்சிபுரம் மாவட்ட ஆயுதப்படையின் மகளிர் காவல்துறையினர் குறைந்த விலையிலான முகக்கவசங்கள் தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நாள்தோறும் 2000-க்கும் மேற்பட்ட முகக்கவசங்கள் தயாரிக்கப்பட்டு காவல்துறையின் பயன்பாட்டிற்கு போக எஞ்சிய முகக்கவசங்களை பொதுமக்களுக்கு விலையில்லாமல் அளிக்க உள்ளதாகவும் காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறை தெரிவித்துள்ளது. துணை காவல் கண்காணிப்பாளர் மலைச்சாமி மேற்பார்வையில் மகளிர் காவல்துறையினருக்கு முறையான பயிற்சி அளிக்கப்பட்டு முகக்கவசங்கள் தயாரிக்கும் பணியில் அவர்கள் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கோவிட் சிகிச்சை பிரிவில் உயிரிழந்த 3 பேரும் சுவாச பிரச்சினை, பிறவி குறைபாடுகளால் பாதிக்கப்பட்டிருந்தனர் என்று மருத்துவக் கல்லூரி முதல்வர் சுகந்தி ராஜகுமாரி கூறியுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கன்னியாகுமரி மாவட்டம் ராஜகமங்கலம் துறையைச் சேர்ந்த நபர் சிறுநீரகங்கள் செயல் இழந்ததாலும், திருவட்டாரை சேர்ந்தவர் சுவாச பிரச்சினை காரணமாகவும் உயிரிழந்ததாக தெரிவித்தார். இதேபோல் சுவாச குறைபாடு காரணமாக 2 வயது குழந்தை இறந்ததாக அவர் மேலும் கூறினார். உலகம் முழுவதும் முன் எப்போதும் இல்லாத வகையில் புதிய வைரஸ் தொற்றான கோவிட் தொற்று பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 30,000 கடந்துவிட்டது. உயிரிழந்தவர்களில் 1/3 பங்கினர் ஐரோப்பாவைச் சேர்ந்தவர்கள் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஐரோப்பிய நாடுகளில் மட்டும் 21,334 பேர் உயிரிழந்துள்ளனர். இதில் அதிகபட்சமாக இத்தாலியில் 10,023 உயிரிழப்பு பதிவாகியுள்ளது. அடுத்தபடியாக ஸ்பெயினில் 5,690 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சீனாவில் 3,299 பேரும் பிரான்சில் 2,317 பேரும் உயிரிழந்திருப்பதாக அந்த தகவல்கள் மேலும் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவில் கோவிட் பாதிப்பு காரணமாக உயிரிழப்பு 2010 அதிகரித்துள்ளது. இதில் பெரும்பாலும் நியூயார்க் நகரில் அதிக அளவு உயிரிழப்பு ஏற்பட்டிருப்பதாக வாஷிங்டனிலிருந்து வெளியாகும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் அமெரிக்கா முழுவதும் இந்த நோய் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளோர் எண்ணிக்கை 121,000 அதிகரித்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவில் இந்த அளவு உயிரிழப்பு ஏற்பட்டிருப்பது முதல் முறையாகும் என்று ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் அமெரிக்காவில் 453 உயிரிழப்புகள் ஏற்பட்டிருப்பதாக அந்த தகவல் தெரிவிக்கிறது. துருக்கியில் கோவிட் பாதிப்பால் நேற்று ஒரே நாளில் 16 பேர் உயிரிழந்தனர். இதையடுத்து அந்நாட்டில் உயிரிழந்தோரின் மொத்த எண்ணிக்கை 108 அதிகரித்துள்ளது. துருக்கியில் மட்டும் 7,402 பேர் இந்த தொற்று காரணமாக பாதிப்படைந்துள்ளனர் என்று அந்நாட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் ஃபஹரட்டின் கோகா தெரிவித்துள்ளார். என்றாலும் பாதிப்படைந்தவர்களில் 70 பேர் குணமடைந்திருப்பதாக அவர் கூறினார். இந்த நோய் தொற்று பரவலை தடுக்க அந்நாட்டு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. சர்வதேச விமான சேவைகள் ஏற்கனவே ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதற்கிடையே கொரோனா வைரஸ் தொற்று பரவலை தடுக்கும் நடவடிக்கையாக ஸ்பெயினில் 2 வார காலத்திற்கு அத்தியாவசியமற்ற பொருளாதார நடவடிக்கைகளை நிறுத்தி வைக்க அந்நாட்டு பிரதமர் பெட்ரோ சான்சஸ் முடிவு செய்துள்ளார். இதுகுறித்து மாட்ரிட்டில் அவர் கூறுகையில், அத்தியாவசியமில்லாத பொருளாதார செயல்பாடுகளில் ஈடுபடும் அனைத்து தொழிலாளர்களும் 2 வார காலத்திற்கு வீட்டிலேயே தங்கியிருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார். கோவிட் வைரஸ் தொற்று பாதிப்பை எதிர்கொள்வதற்காக இந்தியா உள்ளிட்ட 64 நாடுகளுக்கு 1,300 கோடி ரூபாய் நிதியுதவியை வழங்குவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. இதனை சர்வதேச மேம்பாட்டுக்கான அமெரிக்க அமைப்பின் துணைத் தலைவர் போன்னி கிளிக் அறிவித்தார். இதன்படி இந்தியாவுக்கு 22 கோடி ரூபாய் வழங்கப்படுகிறது. கடந்த பிப்ரவரி மாதத்தில் அறிவித்த 750 கோடி ரூபாய் தவிர இந்த நிதி வழங்கப்படும் என போன்னி கிளிக் கூறினார். ஆய்வக அமைப்புகளை ஏற்படுத்துவது, பாதிக்கப்பட்டவர்களை கண்டறிவது, தொழில்நுட்ப வல்லுநர்களை தயார்படுத்துவது ஆகியவற்றுக்காக 22 கோடி ரூபாய் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். தென்கொரியா அருகே ஜப்பான் கிழக்கு கடற்பகுதியில் அடையாளம் தெரியாத ஒரு ஏவுகணையை வடகொரியா நேற்று சோதித்து பார்த்தது. இத்தகவலை சியோலில் இருந்து வெளியாகும் செய்தி நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது. என்றாலும் ஏவுகணை சோதனை தொடர்பான வேறு தகவல்கள் எதையும் ராணுவ அதிகாரிகள் வெளியிடவில்லை. இந்த மாதத்தில் மட்டும் 4வது முறையாக வடகொரியா இதுபோன்ற ஏவுகணை சோதனையை நடத்தியுள்ளது.
அமெரிக்காவுடன் அணு ஆயுதம் அல்லாத நிலையை உருவாக்குவது குறித்து தொடர்ந்து பேச்சுக்கள் நீடித்து வரும் நிலையில் இதுபோன்ற ஒரு ஏவுகணையை வடகொரியா சோதித்து பார்த்துள்ளது. கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு அணு ஆயுதங்களை தாங்கிச் செல்லக்கூடிய இரண்டு குறுகிய தொலைவு ஏவுகணைகளை வடகொரியா சோதனை நடத்தியது குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதும் கோவிட் பாதிப்பை எதிர்கொள்ள நிதியுதவி அளிக்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ள நிலையில் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியமான பிசிசிஐ பிரதமரின் அவசரகால நிவாரண நிதிக்கு 51 கோடி ரூபாய் வழங்குவதாக அறிவித்துள்ளது. மும்பையில் இந்த அறிவிப்பை பிசிசிஐ தலைவர் சவ்ரவ் கங்குலி, செயலாளர் ஜெய் ஷா மற்றும் நிர்வாகிகள் நேற்று வெளியிட்டனர். நாட்டில் பேரிடர் மேலாண்மை திறனை வலுப்படுத்தவும் கோவிட் தடுப்பு ஆராய்ச்சியை ஊக்குவிக்கும் வகையிலும் இந்த நிதியுதவியை பிசிசிஐ அளிப்பதாக அவர்கள் தெரிவித்தனர். பொது சுகாதாரம் முக்கியமானது என்பதாலும் தற்போது எழுந்துள்ள அசாதாரண சூழலை முடிவுக்கு கொண்டுவர உதவும் வகையிலும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக பிசிசிஐ வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது. பிசிசிஐயுடன் இணைந்து மாநில கிரிக்கெட் சங்கங்களும் இணைந்து மத்திய மாநில அரசுகள் எடுத்து வரும் நடவடிக்கைகளுக்கு முழு ஆதரவு அளிக்க முடிவு செய்திருப்பதாகவும் அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. இதற்கிடையே பிரபல கிரிக்கெட் வீரர் சுரேஷ் ரெய்னா பிரதமரின் நிவாரண நிதிக்கு 31 லட்சம் ரூபாயும் உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சரின் பேரிடர் நிவாரண நிதிக்கு 21 லட்சம் ரூபாயும் வழங்க முடிவு செய்துள்ளார். கொரோனா வைரஸ் பரவுவதை தடுக்கும் வகையில் மத்திய அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகளுக்கு இந்திய கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளரும் மூத்த கிரிக்கெட் வீரருமான ரவி சாஸ்திரி பாராட்டு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் மத்திய அரசின் உறுதியான நடவடிக்கை தற்போது மிகவும் அவசியம் என்று கூறியுள்ளார். இந்த நடவடிக்கையின் மூலம் தற்போதுள்ள நிலைமையை விட இந்தியா மேலும் வலுவான நிலையை எட்டும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இனி தொடர்வது பத்திரிகை செய்திகள். கொரோனா உட்பட எந்த வைரஸையும் தடுக்கும் மூலிகை மூலம் தயாரிக்கப்படும் 3 அடுக்கு முகக்கவசம் பாரதியார் பல்கலைக்கழகம் கண்டுபிடிப்பு. தினத்தந்தி. கோவிட் தொற்று தடுப்பு பணிகளுக்கான பிரதமரின் நிவாரண நிதிக்கு டாடா குழுமம் 1500 கோடி ரூபாய் நிதியுதவி. தினமணி. மதுரை பேராசிரியர் உருவாக்கிய எலக்ட்ரிக் பைக் ஆம்புலன்ஸ் முதலுதவி பணிக்கு பயன்படுத்த முடியும். தினமலர். ரயில் பெட்டிகளில் கோவிட் வார்டு தேவைப்படும் இடத்திற்கு கொண்டு சென்று நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க முடியும். தினகரன். ஊரடங்கு உத்தரவால் வாகனங்கள் இயக்கப்படாததால் சென்னையில் காற்று மாசு குறைந்தது. இந்து தமிழ் திசை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கோவிட் தொற்றால் ஏற்பட்டுள்ள சவாலை எதிர்கொள்ள அவசரகால நிதிக்கு பொதுமக்கள் பங்களிப்பை வழங்க வேண்டும் பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள். மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார். கோவிட் குறித்து பேசப்போவதாக டுவிட்டரில் பிரதமர் தகவல். இடம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு நிவாரண முகாம்களை அமைக்க அனைத்து மாநில அரசுகளுக்கும் மத்திய அரசு வலியுறுத்தல். தமிழகத்தில் கோவிட் தொற்று தடுப்பு பணிகளுக்காகவும் பாதிப்பை ஈடு செய்யவும் 9000 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கீடு செய்ய பிரதமருக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடிதம். கோவிட் தொற்றால் உலகம் முழுவதும் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 30,000 கடந்தது. இத்தாலி ஸ்பெயினில் அதிக உயிரிழப்புகள்.
கோவிட் நிவாரண நிதிக்கு 51 கோடி ரூபாய் நன்கொடை வழங்குவதாக இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அறிவிப்பு. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. வணக்கம்.